ஐபிஎல் தொடரில் அதிக அளவில் இளம் வீரர்களை கொண்டுள்ள ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் அணிகள் இன்றும் மோதுகின்றன. இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், இரண்டு அணிகளின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதனை இப்போது பார்க்கலாம். அடுத்ததாக செய்திகளை வினிதா வழங்குவார். இணைந்திருங்கள் நியூஸ் தமிழ் செய்திகளோடு. ஐபிஎல் தொடர் ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே பரபரப்பா துவங்கியிருக்கு. அஞ்சாவது போட்டியான இன்னைக்கு சன்ரைசர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் தான் மோத இருக்காங்க. ரெண்டு அணிகளுக்கும் கடந்த ஐபிஎல் சீசன் ரொம்பவே மோசமா அமைஞ்சதால இந்த வருஷம் ஒரு புதிய அணிய கட்டமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டேவிட் வார்னர், ரஷீத் கான், ஆர்ச்சர், ஸ்டோக்ஸ்னு ரெண்டு அணிகளுமே உலகத்தரம் வாய்ந்த சூப்பர் ஸ்டார்களை இந்த வருஷம் இழந்திருக்காங்க. ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில இதுவரை நடைபெற்ற 15 போட்டிகள்ல 8 போட்டிய ஹைதராபாத் அணியும் 7 போட்டியில ராஜஸ்தான் அணியும் வெற்றி பெற்று இருக்காங்க. கடந்த சீசன் ஹாஃப் வேல கேப்டனா ஹைதராபாத் அணிக்கு நியமனம் செய்யப்பட்ட வில்லியம்ஸ் அண்ணோ, கடந்த சீசன் ராஜஸ்தான் அணிக்கு கேப்டனா இருந்த சஞ்சு சாம்சன் தான் இந்த முறையும் அணியின் கேப்டனா நியமனம் செய்யப்பட்டு இருக்காங்க. வில்லியம்சன் கேப்டனா 50 விழுக்காடு போட்டிகள்லயும், சஞ்சு சாம்சன் 35 விழுக்காடு போட்டிகள்லயும் ஐபிஎல் தொடர்ல வெற்றி பெற்று இருக்காங்க. இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில நடைபெற்ற போட்டிகள்ல அதிக ரன் குவிச்ச வீரரா சஞ்சு சாம்சன் இருக்காரு, அதிக விக்கெட் எடுத்த வீரரா புவனேஷ்குமார் இருக்காரு. அதே போல இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில நடைபெற்ற போட்டிகள்ல அதிகபட்சமா ராஜஸ்தான் 220 ரன் அடிச்சு இருக்காங்க. குறைந்தபட்சமான ரன்னும் ராஜஸ்தான் அணிதான் எடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹைதராபாத் அணியில வில்லியம்சன், பூரன் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஐபிஎல் தொடர்ல விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனா இருக்காங்க. அதனால டீம்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம விளையாட இவங்க ரெண்டு பேரும் கன்சிஸ்டன்ஸா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல ஹைதராபாத் அணி இருக்கு. காயம் காரணமா கடந்த 8 மாசமா விளையாடாம இருந்த வில்லியம்சன் பழைய ஃபார்ம்ல விளையாடுவாரா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். 2016ல ஹைதராபாத் அணிய கோப்பையை வெல்ல முக்கிய காரணமா அந்த அணியோட பந்து வீச்சு தான். இந்த முறையும் அதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணி இருக்காங்கன்னு சொல்லணும். புவனேஷ்குமார், நடராஜன், உம்ரான் மாலிக்னு ஒரு பலமான ஃபாஸ்ட் பவுலிங்கை கட்டமைச்சிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு நடக்கிற போட்டியில இவங்க மூணு பேரும் இம்பாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு கட்டமைக்கப்பட்டிருக்க அணிகள்ல பலம் வாய்ந்த அணிகள்ல ஒன்றா ராஜஸ்தான் அணி பார்க்கப்படுது. ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரை பட்லர் ஒரு சைட் பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவர் கூட கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பேட்ஸ்மேன் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கவலையை போக்குற வகையில கடந்த 2 சீசனா நல்லா விளையாடிட்டு இருந்த படிக்கல்ல ராஜஸ்தான் அணி வாங்கியிருக்காங்க. சாஹல் அஸ்வின் அப்படின்னு ரெண்டு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இந்த அணியில இருக்கிறதால போட்டியின் மிடில் ஓவர்ஸ்ல இந்த அணிக்கு எதிராக ரன் ஸ்கோர் பண்றது அப்போனன்ட் அணிகளுக்கு பெரிய தலைவலியா அமையும். சர்வதேச அரங்குல மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனா நிக்கோலஸ் பூரன் இருந்தாலும் இந்தியால அவரு பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் சாஹல அட்டாக் பண்ணி விளையாடுவாரா இல்ல டிஃபென்ஸ் ஆடுவாரான்னு பார்க்கவும் ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இதுவரை சாகலுக்கு அகெயின்ஸ்டா வெறும் 14 பால் விளையாடியிருக்க பூரன் ரெண்டு முறை அவுட் ஆகி இருக்காரு. உலக அரங்குல ஃபேப் 4 பேட்ஸ்மேன் பட்டியல்ல இருக்கிற வில்லியம்சன் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா எப்பவுமே ரன் அடிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. காயத்திலிருந்து மீண்டு வர வில்லியம்சன் பழைய மாதிரி ஃபிளிக் ஷாட் ஆடுவாரா, எப்படி ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு பார்க்கவும் ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க.